சிந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம், 233வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். அறநறியை இவ்வுலகுக்கு நெறிப்பட வகுத்து தந்து பல நூற்றாண்டுகளாக நம் இனத்தை வழிநடத்துகிற வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சுட்டி ஒப்பெய்துகிறேன். வள்ளுவருடைய செறிவும் ஆழமும் நிறைந்த குரல்களுக்கு அதன் உள்நுழைந்து பொருள் கண்டு நமக்கு உரை செய்து வழிகாட்டுகிற பிரேமலகர் திருவடிகளை மனதிருத்தி வணங்குகிறேன். குரல் நூலையும் உரை அவர் பரிமேலகருடைய உரையையும் கற்றுத்தந்து அந்த விடயங்களில் ஆர்வத்தையும் ஆழத்தையும் ஏற்படுத்தி தந்த எனது குருநாதர்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக சோர்வுகளையும் சோதனைகளையும் தாண்டி இன்று வரை அந்த சங்கமத்தை அழகாக நெறிப்படுத்துகிற இளையோருக்கு என் அன்பும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து உரநடியை தாங்களும் கற்று என்னையும் கற்கும்படி செய்கின்ற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு குரல்நெறியை வழிபடுத்துகிற குரல்நெறியை பின்பற்றுகிற அந்த வகுப்பை தொடர்கிற வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான். அண்மை காலமாக ஐயா ஒழுங்காக வகுப்புகளை எடுக்கிறார் இல்லை என்கின்ற ஒரு குறைபாடு உங்களுக்கு இருக்கும். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டி வந்தது. வாகனத்திலே ஒரு ஆலயத்துக்கு சென்று ஒரு மலைப்பாதையிலே ஒரு ஆலயத்துக்கு சென்று விட்டு திரும்புகிற வழியிலே எங்களுடைய வாகனம் ஒரு பஸ் வண்டியுடன் மோதியதால் சில இன்னல்களுக்கு நாங்கள் ஆளானோம். அதன் காரணமாகத்தான் கடந்த ஒரு மாதமாக நான் வகுப்புகளை எடுக்க முடியாமல் போயிற்று என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போது ஓரளவு அந்த பாதிப்புகளிலே இருந்து வெளிவந்து விட்டபடியால் இந்த வகுப்பை திருப்பி தொடரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என் நிலை உணர்ந்து இந்த இடைவெளியை பொறுத்தருமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். குரல்நெறியை ஆரம்பத்திலே இருந்து கற்று வருகிறோம். நான் முன்பு பலதரம் சொல்லியிருப்பது போல இது வள்ளுவராலும் அறத்தாலும் இறைவனாலும் நடத்தப்படுகிற ஒரு வகுப்பென்றே கருதுகிறேன். அதனால்தான் படிக்கிற காலத்திலே அவ்வப்போது படிக்கிற விடயத்துக்கேற்ப வாழ்க்கை நெறியிலேயும் நாங்கள் சிலவற்றை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த உயர்ந்த வகுப்பினை நாங்கள் பெருமாளரவர் உரையோடு ஆரம்பிக்க தொடங்கினோம். உரை குறிப்பு என்கின்ற அவருடைய அந்த உரை குறிப்பின் மூலமாக எப்படி திருக்குறளினுடைய அறுத்துப்பாடை நாங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையை மிக தெளிவாக பெருமாளரகர் நமக்கு உருவாக்கி தந்தார். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வேறு வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தற்கு உயர்ந்ததென உயர்ந்தோரால் உரைக்கப்பட்ட விடயம் நான்கு அறம்பொருள் இன்பம் வீடு என்று அதை விளங்கம் செய்து அறம் என்றால் என்ன, பொருள் என்றால் என்ன, வீடு என்றால் என்ன என்று விளங்கப்படுத்தி வீடு என்பதை ஏன் வார்த்தைகளுக்குள்ளே சொல்ல முடியாது என்பதை சொல்லி அதனால்தான் புருடார்த்தங்கள் நான்கிலே மூன்றினை எடுத்து வள்ளுவர்
வெளிப்படையாக இலக்கண முறையாக சொல்கிறார் என்கின்ற விடயத்தை எல்லாம் அவர் சொன்ன பிறகு அவர் வழிநின்று அறத்துப்பாலுக்குள்ளே நுழைந்தோம். அறத்துப்பாலை நான்கு இயலாக பிரித்துக் கொள்கிறார். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று அந்த நான்கு இயல்கள் விரிகின்றன. அதிலே இல்லறவியல் துறவரவியல் என்கின்ற இரண்டும் தான் முறைப்படியாக அறத்துப்பால் என்று சொல்லப்படுகிறது என்று நாம் கண்டுகொண்டோம். பாயிரவியல் நூலுக்கான முன்னுரை, ஊழியல் விதிவிலக்குக்கான விளக்க உரை என்று கண்டு, அந்த இல்லறவியல் துறவரவியல் என்கின்ற அந்த இரண்டையும் ஆழமாக கற்கிற வாய்ப்பை இறைவன் கொடுத்தான். இல்லறம் என்பது துறவரத்தினுடைய முதல் நிலை. எப்பொழுதும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்கின்ற அந்த நான்கு முறையிலே திருவள்ளுவர் இரண்டைத்தான் எடுத்துக்கொள்கிறார். கிரகஸ்தத்தையும் துறவரத்தையும் தான் எடுத்துக்கொள்கிறார். அதற்கான காரணத்தை நான் முன்பு சொல்லி இருக்கிறேன். இல்லறத்துக்குள்ளே மாணவ பருவத்தை அடக்குகிறார், துறவரத்துக்குள்ளே வானப்பிரஸ்தத்தை அடக்குகிறார். அதனால்தான் இரண்டு பகுதிகளாக அறத்தை வகுத்து விரித்து சொல்கிறார். இந்த இல்லறம் துறவரம் என்கின்ற இரண்டு பகுதியிலே இல்லறம் என்பது துறவரத்துக்கான ஆய்த்த நிலை அல்லது துறவரத்தை நோக்கி வழிப்படுத்தும் நிலை. ஆகவே இல்லறம் காரணமாக துறவரம் காரியமாகிறது என்ற வகையிலே இல்லறத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார். அது தவிர இல்லறம் துறவரத்தை விட உயர்ந்தது என்ற கருத்தை சில பேர் சொல்லி வருகிறார்கள். அது தவறு. ஏனென்றால் துறவரம் இறைவனிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற நெறி. அந்த அளவிலே துறவரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று, இல்லறத்திலே முதிர்ச்சி அடையாதவர்களுக்கு துறவரத்திலே பயணிக்கின்ற வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சிலர் தனியே துறவரத்துக்கூடாகவே பயணித்திருக்கிறார்களே என்றால், நாம் துறவி தொடர்பானது தொடர்ந்து வருவது என்று படித்திருக்கிறோம். அந்த வகையிலே அத்தகையவர்கள் அதற்கு முற்பிறவியிலே இல்லறத்தை பூரணம் செய்து இந்த பிறவியிலே பிறந்ததும் துறவரத்துக்குள்ளே நேரடியாக பயணித்தார்கள் என்று கொள்ள வேண்டும். நீ இல்லறம் எப்படி துறவரத்துக்கு காரணமாகிறது என்று கேள்வி எழும்புகிற பொழுது, இல்லறம் என்பது அன்பை விருத்தி செய்கிற முறைமை. இறைவன் இயற்கை வடிவிலே உலகத்திலே எல்லாவற்றையும் மிகச்சரியாக படைத்திருக்கிறான். அறம் சார்ந்தும் அன்பு சார்ந்தும் இல்லறத்தை நடத்துகிற முறைமையைத்தான் இறைவன் படைக்கிறான். இரண்டு விடயங்கள் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டி இருக்கின்றன. ஒன்று, இனவிருத்தி. ஏன் இனவிருத்தி ஏற்பட வேண்டும் என்றால், உயிர்கள் எல்லாம் வினைகளை செய்துவிட்டு அந்த வினைகளை அனுபவித்து அனுபவித்து அதில இருந்து கடந்து வர வேண்டிய தேவை இருக்கிறது. தாம் செய்த வினைகளை அனுபவிக்க வேண்டுமானால் இந்த எங்கோ ஏதோ ஒரு பிரபஞ்சத்திலே பிறந்து அந்த வினைகளினுடைய பாதிப்பை அனுபவித்தாக வேண்டும். அப்படி அனுபவிக்கிற பொழுது அது பல பல பிறவிகளிலே தொடர்ந்து நடைபெற்று ஓரிடத்திலே முதிர்ச்சி ஏற்பட்டு அந்த உயிர் இறைவனை அடையும் என்பதுதான் நம்முடைய சமய கொள்கை. அந்த வகையிலே முதலிலே உயிர் பக்குவப்படுவதற்கு வினை அனுபவங்கள் அதற்கு ஏற்பட வேண்டும். வினை அனுபவங்கள் ஏற்படுவதற்கு இந்த உலகத்தோடு அது ஒன்று அனுபவிக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய ஐந்தவில் பற்றி சொல்கிற பொழுது, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்து வகை சொன்னார்கள். அதிலே மறைத்தல் என்பது என்னவென்றால், மாயைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாயையை மெய்யென்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அப்படி மாயையை உண்மை என்று நாம் நம்பும்படியாக இறைவன் உயிர்களுடைய அறிவை மறைத்து அந்த அனுபவங்களை உண்மை அனுபவங்கள் என்று நினைக்க பண்ணி வினை அனுபவங்களிலே இருந்து நம்மை மீட்டெடுப்பான் என்று சொல்கிறார்கள். அந்த வினை அனுபவங்களை பெறுகிற வழியினுடைய முதல் படிதான் இல்லறம். இறைவன் உலக உயிர்களை பல வகையாக படைக்கிறான். அதிலே மனித உயிர்களை ஆண், பெண், அலி என்று மூன்று வகையாக படைக்கிறான்.
இந்த ஆணும் பெண்ணுமாக இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் இல்லற வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அலி என்று நாங்கள் சொல்லுகிறோமே, இப்பொழுது வேறு வேறு வார்த்தைகள் போட்டு அதை சொல்கிறார்கள். பெண்ணாகி ஆணாகி அலியாகி புறங்கோடி சேர் விண்ணாகி மண்ணாகி எத்தனையும் வேறாகி என்று இறைவனே இந்த உலக படைப்புக்குள்ளே இணைந்து நிற்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். ஆண் பெண் என்பது இயற்கை வடிவம், அலி என்பது மாற்று வடிவம். இதிலே இந்த ஆண் பெண் இணைந்துதான் இனவிருத்தியை செய்ய முடியும். இனவிருத்தி செய்தால்தான் உயிர்கள் வந்து பிறக்க முடியும். வந்து பிறந்தால்தான் அவை விற்கண்ம அனுபவங்களை அனுபவிக்க முடியும். இந்த தொடர்பிலேதான் இறைவன் உயிர்களை இல்லறத்திலே ஈடுபடும் வண்ணம் படைக்கிறான். பிறந்தவுடனே இந்த ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, பால் வேற்றுமையின்றி இருக்கிறவர்களுக்கு குறித்த ஒரு பருவத்திலே பால் வேற்றுமையை உணர்த்துகிறான். ஆனன் நான் ஆண் என்றும் மன்னொருத்தி பெண் என்றும் தன்னை உணரும்படியாக செய்கிறான். அதற்கு ஒரு குறித்த பருவம் வரும் வரை காத்திருக்க பண்ணுகிறான். ஏன் அதை செய்கிறான் என்றால், அது ஆரம்பத்திலேயே செய்து விடலாமே, ஏன் அப்படி குறித்த பருவத்துக்கு மேலேதான் இந்த ஆண் பெண் என்கின்ற பாலுணர்ச்சி வர வேண்டும் என்றால், அதுவரைக்கும் ஒருவன் பிரம்மச்சாரியாக இருந்து கல்வியிலே தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பருவத்திலே இந்த இன உணர்ச்சி ஏற்படாமண்ணம் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்கிற பொழுது இயற்கை அமைப்பின் ரகசியத்தை உணர்ந்து நாம் இயக்குகின்றோம். ஒரு குறிப்பிட்ட வயதிலே அந்த கல்வியை கற்கின்ற காலம் முடிவடைகிற பொழுது இறைவன் நமக்கு அந்த உணர்ச்சியை ஏற்படுத்துகிறான். ஒரு ஆணுக்கு பெண் மேலான ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆண் மேலான ஈர்ப்பும் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள். அப்படி இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்குத்தான் இல்லறம் என்று பெயர். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை அறத்தோடு சேர்த்து சொன்னவர்கள் தமிழர்கள். இல்வாழ்க்கை என்று சொல்லாமல் இல்லறம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த இல்லறம் என்றால் என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அதனுடைய ஒரு பகுதி நமக்கு தெரியும். அதாவது கூடி வாழ்வதனாலே ஏற்படுகிற இன்பத்தை அனுபவித்தல், இது எல்லோருக்குமான பொதுவான விஷயம். விலங்குகளுக்கு கூட அது உண்டு. மனிதர்களுக்கு சிறப்பான அறிவை படைத்த இறைவன் இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற பகுதிக்கும் இடம் தந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிற முறையையும் வகுத்து தருகிறான். நிரந்தரமான இன்பத்தை ஒருவன் அனுபவிக்க வேண்டுமானால் ஆணும் பெண்ணும் போதாது, அதை அனுபவிக்கிற பொருளும் போதாது, இவற்றுக்கு அப்பால் அறம் என்ற ஒன்று தேவை, அன்பு என்ற ஒன்று தேவை என்று கருதுகிறான். எப்பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ தலைப்பட்டு விடுகிறார்களோ அந்த இணைப்பிலே ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை கொடுக்க, அதனாலே இவர் எனக்குரியவர் என்றும் இவள் எனக்குரியவர் என்றும் உணர்வு தோன்ற, மகிழ்வு தருகிறவர்களை தம்மவர்களாக நினைக்கிற பொதுவான உலகியல்பின் அடிப்படையிலே ஒரு ஆண் பெண்ணை தன்னுடையவனாக, பெண் ஆணை தன்னுடையவளாக நினைக்கிற பொழுது அவர்களுக்கு இடையிலே அன்பு பிறக்கிறது. இதுதான் இல்லறத்தினுடைய ஒரு அடிப்படை. இது அன்பினுடைய தோற்றம், அன்பினுடைய தோற்றம் நிகழ்கிற இடம். இந்த அன்பு பிறந்தால் இணைந்து வாழ்வார்கள். இணைந்து வாழ்கிற பொழுது அறத்தை அவர்கள் பேண வேண்டும், தாமும் பேணி மற்றவர்களையும் பேண செய்ய வேண்டும் என்பதுதான் இல்வாழ்க்கையினுடைய அடிப்படை. பல தரம் நாம் இதை பேசியிருந்தாலும் இதை நான் இன்றைக்கு ஏதோ மனதுக்கு வருகிற வகையிலே வேற்றுமையாக சொல்கிறேன். ஆகவே நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளலாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற பொழுது ஒருவருக்கொருவர் இன்பம் தருவதால் அன்பு பிறக்கிறது. அந்த அன்பு பிறந்து வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபடுகிற பொழுது தமிழர்கள் அந்த வாழ்க்கையை கூட நெறிப்படுத்தி கொண்டார்கள். இல்ல பொறுப்பை பெண்ணுக்கும் வெளிப்பொறுப்பை ஆணுக்குமாக அவர்களுடைய இயற்கை வடிவத்திலே இருக்கிற ஆற்றலை பொறுத்து பிரித்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் தவறு என்று சொல்லுகிற ஒரு முறைமை மேற்கு நாட்டாரை பார்த்து வந்திருக்கிறது. ஒரு ஒரு வேலையை, ஒரு அலுவலகமாக இருந்தால் கூட ஒரு வேலையை இன்ன பகுதியை இன்னார் பார்ப்பது, இன்ன பகுதியை இன்னார் பார்ப்பது என்று பிரித்துக் கொள்வது இன்றைக்கும் உள்ள ஒரு முறைதான். அந்த முறையைத்தான் நம் தமிழ் பெரியவர்கள் கடைபிடித்தார்கள்.
அப்படி வருகிற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலே அன்பு பிறக்க தொடங்குகிறது. அந்த அன்பு நிலைக்க வேண்டுமானால் அது அறமாக மாற வேண்டும். அறமில்லாத இடத்திலே அன்பு நிலைக்காது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அன்பு பற்றி அக்கறை ஓரளவாவது இருக்கிறது. ஓரளவாவது என்று சொல்வது பெரும்பாலும் அது கூட குறைந்து வருகிறது என்கின்ற அடிப்படையிலே சொல்கிறேன். அன்பு பற்றிய விருப்பு இருக்கிறது, ஆனால் அறம் பற்றிய விருப்பிலே பல பேருக்கு ஈடுபாடு இல்லை. என்ன அது, என்ன என்று தெரிவதும் இல்லை. ஆகவேதான் திருவள்ளுவர் சொல்கிறார், இல்லறம் என்று ஒன்றை நடத்த வேண்டுமானால் அது அன்பும் அரணும் கொண்டதாக இருக்க வேண்டும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று ஒரு குறளை அமைக்கிறார். பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது அதற்கு நிறை நிரலாக பொருள் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிறார். நிறை நிரலாக பொருள் சொல்வது என்றால், முன்னே ரெண்டு விடயம் சொல்லி பின்னே ரெண்டு விடயம் சொன்னால், முன்னே சொன்ன ரெண்டு விடயத்தின் முதல் விடயத்தையும் பின்னே சொன்ன ரெண்டு விடயத்தின் முதல் விடயத்தையும் சேர்த்துக் கொள்வது, பின்னால் சொன்ன ரெண்டையும் சேர்த்துக் கொள்வது, இதுதான் நிரல் நிறையாக பொருள் கொள்கிற முறை. இந்த பொருளிலே அன்பும் அரணம் என்று ரெண்டு விடயம் வந்துவிட்டது. பின்னாலே பண்பும் பயணம் என்று ரெண்டு விடயம் வருகிறது. ஆகவே முதலாவதை முதலாவதோடு சேர்க்க வேண்டும், இரண்டாவதை இரண்டாவதோடு சேர்க்க வேண்டும். அந்த வகையிலே அன்பும் மரணம் பண்பும் பயனும் என்றால், அன்பு பண்பாக வேண்டும் இல்லறத்திலே, அறம் பயனாக வேண்டும் என்று வகுத்து காட்டுகிறார். ஆகவே அறத்தை அடிப்படையாக கொண்டு அன்பை வளர்க்கிற முறைமைதான் இல்லறம் என்ற பகுதியிலே திருவள்ளுவர் சொல்கிற முறைமை. அன்பை பண்பாக கொண்டு அன்பை பண்பாக கொண்டு அறத்தை பயனாக கொண்டு இயங்குகிற பொழுது மெல்ல 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 இரண்டும் வளர்கிறது. அன்பும் வளர்ந்து அறமும் வளரும். அப்படி வளர்ந்து கொண்டு போகிற பொழுது அதை எப்படி வளர்ப்பது என்ற முறைமையை எல்லாம் இல்லறத்திலே சொல்லுகிறான். மனைவி, குழந்தை, இந்த வட்டத்துக்குள்ளே தோன்றுகிற அன்பு பிறகு விருந்து என்று பிரிய தொடங்குகிறது. வீட்டுக்குள்ளே இருந்த மனிதன் சமுதாயத்துக்குள்ளே இறங்குகிறான். சமுதாயத்துக்குள்ளே இறங்கியதும் அவனுக்கு சில பண்புகள் அவசியமாகின்றன. அவன் நடுவு நிலைமையானவனாக இருக்க வேண்டும், நன்றியுடையவனாக இருக்க வேண்டும், மனம் மொழி மெய்களால் தூய்மையுடையவனாக இருக்க வேண்டும் என்பவற்றை எல்லாம் விளக்கம் செய்து கொண்டு போய், இவையெல்லாம் நிகழ்ந்து விட்டால் ஒருவனுக்கு அந்த அன்பு விருத்தியாகி விருத்தியாகி எப்படி தன் மனைவி மக்களை ஒருவன் நேசித்தானோ அதே அளவு சமுதாயத்தையும் நேசிக்க தலைப்படுவான். அப்படி நேசிக்கிற பொழுது தன் மனைவி மக்களுக்காக எப்படி தான் தேடிய பொருளை விருப்போடு செலவழிப்பானோ அதுபோல சமுதாயத்திலேயும் இருக்கக்கூடிய இடர் நீங்குவதற்கு தன் பொருளை அவன் மனமகிழ்ச்சியோடு செலவழிப்பான். அப்படி செலவழித்தல் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, வறுமைப்பட்ட அல்லது துன்பப்பட்ட ஒருவருக்கு துணை செய்தல், தனி மனித ஒருவருக்கு துணை செய்தல். இரண்டாவது, ஒட்டுமொத்த சமுதாயம் நோக்கிய நன்மை முயற்சிகளிலே துணை செய்தல் என்று ரெண்டாக பிரிக்கிறான். தனிமனிதனுக்கு செய்கிற துணையை ஈகை என்றும், சமுதாயம் நோக்கி செய்யப்படுகிற துணையை ஒப்புரவு என்றும் ரெண்டு அதிகாரங்களாக பிரித்து கொண்டு, இந்த ரெண்டையும் செய்ய தொடங்கிவிட்டான் என்றால் நினைத்து செயற்கையாக இதை செய்தால் இது வரும் என்று செய்யாமல் இயல்பாக வாழ்க்கை நடந்து கொண்டுகிற பொழுது இது தானாக முதிரும் என்றால், சில விஷயங்கள் தானாக வர வேண்டும். மாடு கன்று போட்டு கன்று தாச்சியாகி கன்று போட்டால் பால் சுரக்கும். இதை செயற்கையாக செய்யக்கூடாது. அதுபோல இல்லறத்திலேயும் இயல்பாக நடந்து கொண்டு போக இந்த ஒப்புரவு ஈகை தானாக நிகழும். சமுதாயம் நோக்கி ஒருவன் தன் கடமைகளை செய்கிற பொழுது சமுதாயம் அவனை புகழ்ந்துரைக்கும். அதனாலே ஒப்புரவு ஈகை அதற்கு அடுத்ததாக புகழ் என்ற அதிகாரத்தை வைத்து இல்லறத்தை நிறைவு செய்கிறான். இப்பொழுது நண்பருடைய புறக்காற்றுகிற அந்த பண்பு வந்த உடனே ஒரு மனிதனுக்குள்ளே இருந்த மமகாரம் குறைகிறது. நான், எனது என்ற இரண்டும் தான் கடவுளை அடைவதற்கு தடையாக இருக்கிற விடயங்கள். அதிலே எனது என்பதை மமகாரம் என்றும் நான் என்பதை அகங்காரம் என்றும் சொல்வார்கள். என்றைக்கு தன்பொருளை புறற்காற்ற முடிகிறதோ அன்றைக்கு மமகாரம் குன்றத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். ஆகவே மமகாரம் குன்றிய ஒருவன் துறவரத்துக்குள்ளே நுழையலாம்.
அப்படி துறவரத்துக்குள்ளே நுழைவதற்கு அவனுக்கு என்ன அடிப்படையாக தேவை என்றால் அருள் என்கின்ற ஒன்று தேவை. அதனாலே அருளுடைமை என்கின்ற பகுதியிலே இருந்து துறவரத்துக்குள்ளே நுழைகிறார். அருள் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, இதற்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டா என்றால் உண்டு என்கிறார்கள் நம் பெரியவர்கள். அன்பு என்பது தொடர்புடையார் மேலே நாம் காட்டும் அக்கறை. அருள் என்பது தொடர்பில்லார் மேலும் நாங்கள் காட்டுகிற அக்கறை. என் பிள்ளை விழுந்தால் என் மனதிலே ஏற்படுகிற துடிப்பு அன்பு. யாராவது ஒருவருடைய பிள்ளை விழுந்தாலும் என் மனதிலே துடிப்பு ஏற்பட்டால் அது அருள் என்று பெயர். ஒரு துறவி அருளுள்ளவனாக உலகத்தை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்றபடியால் அருளுடைமையிலே தொடங்கி துறவரத்துக்குள்ளே பயணிக்கின்ற முறைமையை சொல்லுகிறார். அதை இரண்டு கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள், விரதம் ஞானம் என்று பிரித்துக் கொள்கிறார்கள். விரதம் என்ற முதல் பகுதியிலே ஏற்கனவே மமகாரம் குன்றி துறவரத்துக்குள்ளே நுழைந்தவன் அகங்காரத்தையும் குன்றவிட வேண்டும் என்பதற்காக சில விரதங்களை சுட்டிக்காட்டுகிறார். விரதங்கள் பலவாக விரிந்தாலும் அவசியம் நோக்கி சில விரதங்களை மட்டும் சுட்டிக்காட்டுகிறார். அது புலால் மறுத்தலிலே தொடங்கி கொல்லாமை வரை விரியும். என் விருப்புக்காக, என் உடல் வளர்ச்சிக்காக என்னொரு உயிரை கொண்டு தின்பது என்பது எவ்வளவு தவறு என்று சுட்டிக்காட்டி பிறகு என்ன தேவை ஏற்பட்டாலும் ஒரு உயிரை வதைக்கிற உரிமை நமக்கு இல்லை, அது இறைவனுடைய படைப்பு, அதை அழிக்கிற உரிமை நமக்கு இல்லை என்பதை சொல்லுகிற பொழுது ஒருவனுடைய நான் என்கின்ற அகங்காரமும் குன்றுகிறது என்கின்ற தன்மையை உணர்த்திவிட்டு இந்த விரதம் ஞானம் என்ற பகுதியிலே விரத பகுதியை முடித்துவிட்டு ஞானம் என்ற பகுதிக்கு வருகிறார். ஞானம் என்ற பகுதியிலே நான்கே நான்கு அதிகாரங்கள். அதிலே முதல் அதிகாரம் நிலையாமை. வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு போக 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 எந்த நிமிடமும் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறும் என்ற உண்மை நமக்கு புலனாகும். தயவு செய்து இதை நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாயை நம்மை இந்த உண்மையை புரிய விடுவதில்லை. இன்றைக்கு நான் தேடி வைத்திருக்கிறதாகிய அந்த விஷயங்கள் என் முயற்சியால் தேடப்பட்டவை. அது மட்டுமல்ல, என் முயற்சியால் தேடப்பட்டவை என்று நான் நினைக்கிற விடயங்கள் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்கின்ற ஒரு மமதை நம் மனதிலே இருக்கிறது. கஷ்டப்பட்டு பொருள் தேடினேன், வீடு வாங்கினேன், மனைவி மக்களை நன்றாக பார்த்தேன், இதெல்லாம் என்றைக்கும் நிலைக்கும் என்று நினைக்கிறோம். ஒரு வினாடியிலே இவை எல்லாம் தலைகீழாக போய்விடும் என்பதை தயவு செய்து மறந்து போகாதீர்கள். கடந்த விபத்திலே நான் இதை உணர்ந்தேன். ஒரு ஒரு வினாடி அப்படித்தான் சொல்ல வேண்டும், ஒரு வினாடியிலே வாழ்க்கை முறையே மாறி போயிற்று. இது யாருக்கும் எப்போதும் நடக்கலாம், இதுதான் உண்மை. அதை அதை அதில் இருந்து அந்த பாதிப்பில இருந்து விடுபடுவதற்கு இறை நம்பிக்கையும் அறநம்பிக்கையும் முக்கியம். ஆகவே இந்த நிலையாமை என்கின்ற உண்மையை இந்த விரதங்களை கடைபிடிக்கிற பொழுது அந்த உண்மையை இறைவன் நமக்கு உணர்த்துவான். அது ஞானத்தினுடைய முதல் படி. ஒன்றும் நிலையில்லை என்கின்ற உண்மையை உணர்தல். பிறகு இந்த நிலையாமையை உணர்ந்து விட்டால் அதற்கு பிறகு துறவு வரும். பயனற்ற ஒரு பொருளை நாம் யாரும் பற்றி வைத்திருக்க மாட்டோம். இது நமக்கு புரிந்த உண்மை. வாழ்க்கையிலே பேனையிலே முடிந்து விட்டால் அதை தூக்கி எறிகிறோம் என்றால் அது பயன் செய்யாது என்றபடியால் தூக்கி எறிகிறோம். ஆகவே நிலையாமை உணர்ந்து விட்டால் துறவு தானாக வந்து பொருந்தும். துறவை தேடி போவதில்லை, துறவு வந்து பொருந்த வேண்டும். இன்றைக்கெல்லாம் துறவை தேடி போகிற ஒரு முறைமை வந்து விட்டது. அது 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 உண்மையான தன்மையாக இருக்காது. அதனால்தான் இன்றைக்கு துறவுகளுக்குள்ளே பல பிழைகள் நடக்க தொடங்குகின்றன. துறவு தானாக ஆன்ம பக்குவத்தினாலே வந்து ஒருவருக்குள்ளே பொருந்த வேண்டும். அப்படி துறவு வந்து பொருந்தி விட்டால், நிலையாமை உணர்ந்து துறவு வந்து பொருந்தி விட்டால் அதனுடைய பயன் என்ன என்று கேட்டால் மெய்யுணரப்படும். மெய்யுணர்தல் என்பதற்கு பல விளக்கங்களை சொல்லலாம். மெய் என்பது இறைவனை சுட்டுகிற ஒரு பொருள். ஆகவே இறைவனை நாம் உணரலாம். மெய்யுணர்ந்ததோடு அப்போ வாழ்க்கை முடிந்து விட்டது. தோன்றிய பயன் இறைவனை அடைதல் அல்லது உணர்தல் என்று வந்து விட்டால் மெய்யுணர்தலோடு திருக்குறள் முடிந்திருக்க வேண்டும். இன்னொரு அதிகாரத்தை வைக்கிறார், அவாறுத்தல் என்று அதற்கு பெயர். படதரமாக நான் அதை சொல்லிவிட்டேன். நாங்கள் துறவெய்திய பிறகும் உலகத்திலே அனுபவித்த அனுபவங்கள் சில வித்துக்களாக நம் மனதுக்குள்ளே கிடக்கும்.
அப்படி மனதுக்குள்ளே கிடக்கிற வித்துக்கள் நாங்கள் விருட்சத்தை அழித்து விடுவோம், வித்து கிடக்கும். சந்தர்ப்பம் ஏற்படுகிற பொழுது, நாம் அனுபவித்த இன்பச் சூழ்நிலை வருகிற பொழுது, திருப்பி அதை அனுபவித்தால் என்ன என்று அந்த வித்துக்கள் முளைக்க பார்க்கும். அந்த வித்துக்கள் முளைத்தால் பழையபடி நாம் உலகத்துக்குள்ளே போய் நுழைந்து விடுவோம். இறைவனை அடைகிற பாதை மாறி பழையபடி உலகத்துக்குள்ளே போய்விடுவோம். அதனாலே அந்த வித்துக்களையும் அழிக்க வேண்டும். வாசனாமலம் என்று சொல்லப்படுகிற அந்த வித்துக்களையும் அழித்தால்தான் மெய்யுணர்தல் நிலைக்கும் என்றபடியால் அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தை வைத்து துறவரவியலை முடிக்கிறார். இல்லறம் துறவரம் என்பதோடு அறத்துப்பால் முடிகிறது. ஆனால் அறத்துப்பாலுக்குள்ளே நிறைவான ஒரு இயலை வைக்கிறார். ஒரு இயலிலே ஒரு அதிகாரம் மட்டும், ஊழ் என்கின்ற அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். ஊழியல் என்று ஒன்றை வைத்து ஊழை வைக்கிறார். அது என்ன ஊழ் என்பதற்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அறத்தின்படி வாழ்கிறவன் உயர்வான், மரத்தின்படி வாழ்கிறவன் தாழ்வான். இதுதான் இதுவரை நேரம் திருவள்ளுவர் சொன்ன உண்மை. ஆனால் விதிவிலக்காக அறத்தின்படி வாழ்கிறவனுடைய வாழ்க்கை சில நேரத்திலே தாழ்ந்து போகிறது. கவனிக்க வேண்டும், சில நேரத்திலே தாழ்ந்து போகிறது. அநியாயம் செய்து வாழ்கிறவனுடைய வாழ்க்கை சில நேரத்திலே உயர்ந்து போகிறது. இது பொது விதி அல்ல, விதிவிலக்குக்கான விதி. ஏன் அப்படி நிகழ்கிறது? அப்படியானால் திருவள்ளுவர் இதுவரை நேரமும் சொன்னது பொய்யா என்ற கேள்வி எழுகிற பொழுது, பொய் இல்லை. நம்முடைய செயற்பாடுகள் குறித்த ஒரு பிறவியோடு முடிந்து போவதில்லை. பல பிறவிகளிலே செய்த வினைகளை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். உட்பிறவிகளிலே செய்த வினைகள் எல்லாம் அடுத்த பிறவியிலே முழுமையாக அனுபவிக்கப்படுவதில்லை, சில எஞ்சி நிற்கும். அப்படி எஞ்சி நிற்கிற வினைகள் ஒரு பிறவியிலே முடியாவிட்டால் அடுத்தடுத்த பிறவிகளிலே நம்மை வந்து சாரும். ஆகவே சில பிறவிகளுக்கு முன்பாக நன்மை செய்த ஒருவன் அதை அனுபவிக்காமல் வந்த இடத்து இந்த பிறவியிலே அந்த நன்மை வந்து சேரும். இந்த பிறவியிலே அவன் தீயவனாக இருந்தாலும் பழைய எஞ்சிய அந்த நன்மை வினை நம்மை வந்து சேரும். அதுபோலத்தான் பழைய பாவங்களை செய்துவிட்டு வந்தால் அது பல பிறவிகள் கடந்தும் நம்மை தாக்கலாம். அப்படி தாக்குகிற பொழுதுதான் இந்த விதிவிலக்குகள் உண்டாகின்றன. அதனால்தான் அதனை ஊழென்றும் விதி என்றும் சொல்கிறோம். இதையும் உணர்ந்து கொண்டால் நம்முடைய அறம் பற்றிய சிந்தனை முழுமை பெறுகிறது என்று அறத்துப்பாடை மொத்தமாக முடித்து வைக்கிறார். இதிலே ஒரு கேள்வி எழும்புகிறது. அறம்பொருள் இன்பம் என்ற மூன்றையும் சொல்ல தலைப்பட்டவர் அது வள்ளுவர் ஏன் அறத்தை முதற் சொன்னார், பொருளை இரண்டாவது சொன்னார், இன்பத்தை மூன்றாவது சொன்னார் என்ற கேள்வி எழுகிற பொழுது, அணு அணுவாக நமக்கு திருக்குறளை விளக்கம் செய்த பரிமேலழகர் சொல்லுகிறார், இம்மை மறுமை வீடு என்கின்ற மூன்றையும் தரவல்ல அறத்துக்கு முதலிடம் தகுதி பற்றி அந்த வரிசை அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அதுபோல இம்மை மறுமை இன்பங்களை மட்டும் தரவல்ல பொருளுக்கு இரண்டாம் இடம், இம்மை இன்பத்தை மட்டும் தரவல்லதாகிய இன்பத்துக்கு மூன்றாம் இடம் என்று அந்த புள்ளியை அடிப்படையிலே அந்த வரிசை அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அதிலே இந்த ஊழியல் என்ற பகுதி வைக்கப்பட்டதை மிக அழகாக விளங்கப்படுத்துகிறார். இதையெல்லாம் ஏனென்றால் வருங்காலத்திலே திருக்குறளை மக்கள் உங்களை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனாலே இவற்றையெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப இவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஊலை கொண்டு வந்து கடைசியிலே வைத்த இடம் இருக்கிறதே, அது ஒரு மிக நுட்பமான இடம் என்று பரிமேலழகர் சொல்ல தெரிந்து கொள்கிறோம். நமக்கு வருகிற அறத்தின் காரணமாக, நாம் செய்கிற அறத்தின் காரணமாகத்தான் ஊழ் அமைகிறது. நல்லவன் செய்த நல்லதை செய்தவன், கெட்டதை செய்தவன் என்கின்ற இவர்களுக்கு ஊழ் என்ற ஒன்று நம்முடைய அறத்தின் காரணமாக வருகிறது. பிறகு ஊழின் காரணமாக பொருளும் இன்பமும் வருகிறது. நாம் செய்கிற வினைகளின் காரணமாக, நல்வினை தீவினை காரணமாகத்தான் பிறகு பொருளும் இன்பமும் வருகிறது. அறத்தின் காரணமாக நல்வினை தீவினை வருகிறது. ஆகவே அறத்தினுடைய முடிவிலேயும் பொருளின்பங்களுடைய தொடக்கத்திலேயும் ஊழை வைத்தால்தான் பொருத்தம் என்று நினைத்துக் கொண்டு ஊழை அந்த இடத்திலே வைத்து அறத்துப்பாலை முடிக்கிறார். அதற்கு பிறகு பொருட்பாலுக்குள்ளே நுழைகிறோம். பொருட்பால் என்றால் என்ன என்று கேட்டால் அது நிர்வாகம் பற்றிய செய்திகள். திருவள்ளுவருக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை நிர்வாகம் பற்றி இந்த அறநூலிலே ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், பொருள் இல்லாவிட்டால் இல்லறத்தை நடத்த முடியாது.
இல்லறத்தை பற்றி விரிவாக பேசிய திருவள்ளுவர், இல்லறம் சிறக்க வேண்டுமானால் பொருளும் இன்பமும் அவசியம். பொருள் இருந்தால்தான் அறம் செய்யலாம், இன்பம் இருந்தால்தான் வாழ்க்கை சுவைக்கும். இல்லாவிட்டால் வாழ்க்கை போரடித்துவிடும், வாழ்க்கையிலே ஒரு சலிப்பு தோன்றிவிடும். ஆகவேதான் இறைவன் அதை அந்த வகையிலே அமைத்திருப்பான். இது யாரும் திட்டமிட்டு செய்த செயல் இல்லை, இறைவனே அமைத்திருக்கிறான். பொருள் தேடி அதனாலே இன்பம் அனுபவித்து வாழ்வது என்ற வகையிலே பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகளாக அமைகிறபடியால் அவையும் அறத்தின் கூறுகள் என்று கொள்ளப்பட்டே இந்த நூலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இல்லாவிட்டால் திருக்குறளை யாராவது பொருள் நூல் என்றோ இன்ப நூல் என்றோ சொல்வதில்லை. காரணம், அது அறத்தினுடைய கூறுகளாக சொல்லப்பட்டவைதான் பொருளும் இன்பமும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இனி பொருளுக்குள்ளே நுழைகிறோம். பொருளை மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொள், மூன்று இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். அறத்திலே நான்கு இயல்கள், பொருளிலே மூன்று இயல்கள், அரசியல், அங்க இயல், ஒளிவியல் என்று மூன்று இயலாக பிரித்துக் கொள்கிறார். அரசியல் என்பது நிர்வாகத்தை நடத்துகிற தலைவன் பற்றிய செய்திகள் கொண்ட பகுதி. அதற்கு பிறகு ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டுமானால் ஒரு தலைவனுக்கு அங்கங்கள் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை விடயங்களத்தினையும் நம்முடைய தலைதான் தீர்மானிக்கிறது. ஆனால் தலை மட்டும் இருந்தால் போதாது, கை கால் போன்ற உறுப்புகளும் இருந்தால்தான் அந்த தலையினுடைய தீர்மானங்களை அது நிறைவேற்ற முடியும். அதனால்தான் அங்கம் என்று அதற்கு பெயர். இந்த நிர்வாகத்திலேயும் தலையாக ஒரு நிர்வாக தலைவன் இருப்பான். அவனுக்கு துணை செய்கிற பகுதிகளாக அங்கங்கள் இருக்கும். அதனைத்தான் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று ஆறு அங்கங்களாக பிரித்துக் கொள்கிறார்கள் நம் பெரியவர்கள். அப்படி பிரித்துக் கொள்ளப்பட்ட அந்த ஆறு அங்கங்களிலே ஆறு அங்கங்களும் என்ன, அவற்றினுடைய செயற்பாடுகள் என்ன என்பதை விரித்துச் சொல்வது அங்கவியல் என்கின்ற பகுதி, அரசியல் அங்கவியல். இப்போ நிர்வாகம் முடிந்து விட்டதா என்றால் திருவள்ளுவர் யோசித்து பார்க்கிறார். சில விஷயங்கள் இருக்கின்றன, அதனை நிர்வாக தலைவனுடைய பகுதிக்குள்ளேயும் கொண்டு போய் வைக்க முடியவில்லை. அங்கங்கள் என்ற பகுதிக்குள்ளேயும் அந்த பகுதியை கொண்டு போய் வைக்க முடியவில்லை. ஆனால் அவை இரண்டும் நிர்வாகத்தினுடைய ஏதோ ஒரு கூறாக சொல்லப்பட போகிற விஷயங்கள் கொஞ்சம் எஞ்சி நிற்கின்றன. எஞ்சி நிற்கின்ற அந்த பகுதியை வலுக்கட்டாயமாக அரசியலுக்குள்ளேயோ அங்கங்களுக்குள்ளேயோ திணிக்க நினைக்காமல் அதற்கு ஒரு தனி பகுதி ஒதுக்கி ஒளிவியல் என்று ஒரு பகுதியை ஒதுக்கிறார். இந்த மூன்று பகுதிகளோடு பொருட்பாடு நிறைவடைகிறது. அதிலே நாங்கள் அரசியல் படித்திருக்கிறோம். ஒரு அரசனுடைய தன்மை, அவனுடைய இயல்பு, அவன் நிர்வாகம் நடத்த வேண்டிய முறைமை, ஊழியர்களை அவன் கையாளுகிற முறைமை என்று ஆச்சரியம் தரத்தக்க பல விஷயங்களை திருவள்ளுவர் நமக்கு வகுத்து தருகிறார். இதிலே நாம் கவனிக்க வேண்டியது, அறத்துப்பாலிலே இருக்கக்கூடிய அந்த அறக்கூர்மை பொருட்பாலிலே இருக்காது. ஏனென்றால் பொருட்பாலிலே நிர்வாகம் என்பது ஒரு குழுவுக்காக செய்யப்படுவது. எத்தனையோ குழுக்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. ஒவ்வொரு குழுக்கள் ஒவ்வொரு தலைவனையும் அந்த தலைவனுக்கு தேவையான அங்கங்களையும் நியமித்துக் கொள்கின்றன. வலியது மெலியதை விழுங்கும் என்ற வகையிலே ஒரு குழு இன்னொரு குழுவை விழுங்க பார்க்கிறது. ஆகவே ஒரு குழுவுக்கு தலைமையேற்ற ஒருவன் அந்த குழுவை காப்பாற்றுவதை தன்னுடைய முதற் கடமையாக கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே பொருட்பாலிலே நாங்கள் அறத்துப்பாலில் படித்த சில அறத்தன்மைகள் இல்லாமல் அறமுறர்கள் இருக்கிற காரணத்தினாலேதான் நம் பெரியவர்கள் அறத்துப்பாலை முதல் அறம் என்றும் பொருட்பாலை சார்வரம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே அரசனுடைய தன்மைகளை அரசியலிலே சொல்லி அதற்கு பிறகு அங்கங்களுடைய தன்மையை அங்கவியலிலே சொல்லுகிறார். அரசனுடைய தன்மையை 25 அதிகாரத்திலே சொன்னார். அங்கங்களுடைய தன்மையை 32 அதிகாரத்திலே சொல்ல தொடங்குகிறார். அங்கங்கள் 6 என்று படித்தோம். அதிலே தலைமையான முதலங்கமாக இருப்பது அமைச்சு. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று பாட்டோசை பற்றி அந்த அமைச்சு என்பது பின்னாலே வைக்கப்பட்டாலும் அமைச்சு என்பதுதான் அங்கங்களுக்குள்ளே முக்கியமானது. அது என்ன முக்கியம் என்று கேட்டால், கிட்டத்தட்ட அரசனுக்குரிய தலைவன், நிர்வாக தலைவனுக்குரிய கடமைகள் அனைத்தையும் பார்க்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. காவச்சாக அது உதைத்தல் பொருட்டு அரசனுக்கு இருக்கின்ற அந்த தகுதியை அமைச்சனும் கொள்வான் என்று பரிமாளர் விளக்கம் செய்கிறார். காவச்சாகாடு என்றால் நிர்வாக வண்டிகளை ஓட்டுவதற்கு அரசனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அந்த பொறுப்பில் முக்காவாசி
முக்கால்வாசி என்பது கூட பிழை. 90% பொறுப்பு அமைச்சனுக்கும் இருக்கிறபடியால் அந்த அமைச்சு என்ற அங்கங்களை விளங்கப்படுத்துகிற பகுதியை நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 10 அதிகாரத்தினாலே இந்த அமைச்சு என்கின்ற பகுதியை விளக்கம் செய்கிறார் திருவள்ளுவர். அதிலே ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்பவை பற்றி எல்லாம் 1 அதிகாரம் அமைச்சு என்கின்ற அதிகாரம் சொல்கிறது. அமைச்சனாக இருக்கிறவன் எதிராளிகளை தன் பக்கம் இழுப்பதும், தன்னிடம் இருக்கிறவர்கள் எதிராளி பக்கம் சென்று விடாமல் தடுப்பதும் என்கின்ற அந்த பகுதிகளை கடைபிடிக்க வேண்டியவன். ஆகவே அவனுக்கு சொல்வன்மை வேண்டும். வார்த்தைகளாலே இது ரெண்டையும் செய்யக்கூடியவனாக அமைச்சன் இருக்க வேண்டும் என்றபடியால் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே 2வது அதிகாரமாகவே சொல்வன்மையை வைக்கிறார். பிறகு வினை செய்ய தொடங்குகிறான். வினை என்பது வேலை. பொறுப்பாளிலே வினை என்ற சொல் பெரும்பாலும் போரை குறிக்கும். ஆகவே ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதானால் அந்த காரியத்தை செய்கிறவனுக்கு நான் செய்கிற காரியம் சரியானது என்ற நம்பிக்கை வேண்டும். நான் ஒரு பிழை செய்கிறேன் என்று செய்தால் அந்த காரியத்திலே ஒரு உறுதிப்பாடு வராது. உறுதிப்பாடு வருவதற்கு நான் செய்கிற காரியம் சரியானது என்ற நம்பிக்கை அவன் மனதிலே வேண்டும் என்றபடியால் சரியானதை செய்கிறேன் என்கின்ற அந்த தன்மை வர வேண்டும் என்பதற்காக வினை தூய்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். வினை தூய்மை வந்துவிட்டால் நான் சரியானதை என்னை சார்ந்த மக்களுக்கு நான் சரியானதைத்தான் செய்ய போகிறேன் என்கின்ற அந்த வினை தூய்மை வந்துவிட்டால் வினை திட்பம் வரும். அந்த காரியத்திலே உறுதிப்பாடு வரும். அந்த உறுதிப்பாடு வந்துவிட்டால் பிறகு அந்த வினையை தெளிவாக செய்யலாம். அதனாலே வினை திட்பத்துக்கு அடுத்தது வினை செயல் வகை. இனி ஒரு அமைச்சனுக்குரிய அடுத்த பகுதி தூது என்ற பகுதி. எதிராளிகளிடம் தூதாக சென்று தூது சொல்லி காரியங்களை சாதிப்பது என்பது நிர்வாகத்திலே ஒரு பகுதி. இந்த தூதர்கள் 3 வகைப்படுகிறார்கள் என்று வடமொழியும், 2 வகைப்படுகிறார்கள் என்று திருக்குறளும் சொல்கின்றன. 1, ஒரு தூதன் கூறியது கூறல், அரசன் சொன்னதை அப்படியே போய் சொல்லிவிட்டு வருகிறவன், இது ஒரு தூதன். இன்னொரு தூதன் அரசன் சொன்னதை போய் சொல்வான், சொல்லுகிற இடத்திலே கேள்விகள் அல்லது பிரச்சனைகள் வருகிற பொழுது தானாக அரசனுடைய மனநிலை உணர்ந்து இதைத்தான் அரசன் செய்வான் என்பதை தெரிந்து கொண்டு தூதர் தன்னுடைய தானாக சிந்தித்து சில வேலைகளை செய்துவிட்டு வருவான். இதுதான் கூறியது கூறல். அடுத்தது வகுத்து கூறல் என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. தானே வகுத்து கூறுதல் என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. வடமொழியாளர்கள் இதைவிட ஓலை கொடுத்தல் என்று அந்த கொடுக்கப்பட்ட ஓலையை கொண்டு போய் கொடுக்கிறவர்களையும் தூதர்களிலே ஒரு வகையாக சேர்த்துக் கொள்வதாக பரிமாளர்கள் உரை குறிப்பில் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த தூது முடிந்தவுடனே இந்த தூதிலே வகுத்து கூறுகிற தூதை சொல்லுகிறவன், கூறியது கூறுகிற தூதுவன் ஒரு சாதாரண ஒருவனை அனுப்பலாம். வகுத்து கூறுவன் அங்க போய் அந்த சூழ்நிலைக்கேற்ப பதிலை அரசனிடம் கேட்காமல் தானே சொல்லிவிட்டு வரக்கூடியவனை அவன் அமைச்சனோடு ஒப்பானவனாக அவன் இருக்க வேண்டும் என்றபடியால் அந்த தூதை அமைச்சு என்ற பகுதிக்குள்ளே வைக்கிறார். இனி அமைச்சனுடைய முக்கியமான ஒரு பகுதி வருகிறது. கிட்டத்தட்ட அரசனுக்கு சமமானவன் என்று சொன்னேன். அப்படி சொல்லப்படுகிற அமைச்சன் அரசனுக்கு சமமானவன் தான் நான் என்று நினைத்துக் கொண்டு அரசன் அளவு நானும் என்ற அந்த அதிகாரத்தை காட்ட தலைப்படுவானால் அரசனாலே வெறுக்கப்படுவான். ஆகவே ஒரு அரசரை எப்படி சேர்ந்து ஒழுகுதல், மன்னரை சேர்ந்து ஒழுகுதல், அதாவது நிர்வாக தலைவனோடு கீழே இருக்கிறவர்கள் அவர்களை அந்த நிர்வாக தலைவனோடு சேர்ந்து பழகுவதற்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளை விளங்கிக் கொண்டு மன்னரோடு சேர்ந்து நடந்தால் மன்னருடைய அன்பை பெறலாம், இல்லாவிட்டால் பகையை பெற வேண்டி வரும் என்பதை சொல்வதற்காக மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் வைத்தார். இதுவரை நாங்கள் படித்து முடித்திருக்கிறோம். முடித்திருக்கிறோம் என்ற சொல்லி ஒரு காலமும் படிப்பிலே சொல்லக்கூடாது, படித்திருக்கிறோம். இனி இன்றைக்கு 1வது அதிகாரமாகிய குறிப்பறிதல் என்ற அதிகாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த குறிப்பறிதல் என்ற தலைப்பிலே திருக்குறளுக்குள்ளே 2 அதிகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே தலைப்பு 2 அதிகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 1 பொறுப்பாளிலே வைக்கப்பட்டிருக்கதான் இப்ப நாங்க படிக்க போவது. 1 காமத்து பாலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தலைப்பு குறிப்பறிதல் தான். குறிப்பறியாத இடத்திலே பொருட்பாலையும் திருப்தி செய்ய முடியாது, காமத்து பாலையும் செய்ய முடியாது.
ஒரு தலைவியினுடைய மனநிலையை குறிப்பால் அறியா தவறு தலைவன் தவறுவானால் அந்த காதல் நீடிக்காது. எல்லாவற்றையும் வார்த்தைகளாலே சொல்லி பேசினால் அது சிறந்த இன்பப் பகுதியாக மாறாது. தலைவன் என்ன நினைக்கிறான் என்று தலைவிக்கும், தலைவி என்ன நினைக்கிறாள் என்று தலைவனுக்கும் உணர்ந்தன்மை வேண்டும். ஆகவே அங்கேயும் ஒரு குறிப்பறிதல் வந்தது, அதை நாங்கள் அங்கே படிக்கிற பொழுது பார்க்கலாம். இங்கே வைக்கப்படுகிற அதிகாரத்தை பாருங்கள். முதல் அதிகாரம், மன்னரை சேர்ந்தொழுகுதல். மன்னர் என்ன நினைக்கிறான் என்பதை தெரிந்து அவனுக்கு ஏற்ற வகையிலே ஒழுகுதல் என்பதை பற்றி படித்தோம். அப்படி மன்னரை சேர்ந்து ஒழுக வேண்டுமானால் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவன் சொல்லாமலே தெரிந்து கொள்ளுகிற ஆற்றல் வேண்டும். அதற்குத்தான் குறிப்பறிதல் என்று பெயர். சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு சில உண்மைகளை உணர்வது. அதைத்தான் கம்பனை பற்றி சொல்லுகிற பொழுது பாரதியார் சொன்னார், எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி. மிகப்பெரிய விஷயத்தை சில குறிப்புகளை வைத்து உணர்வது. அதுபோல அரசனோடு சேர்ந்து பழக வேண்டுமானால் அரசன் என்ன நினைக்கிறான் என்பதை அவன் வார்த்தைகளால் சொல்லாமல் அவனுடைய குறிப்பை கொண்டு அறிந்து கொள்வது என்பது மிக அவசியம். அப்படி குறிப்பறிகிற விஷயத்தை சொல்வதாகத்தான் இந்த அதிகாரம் அமைகிறது. குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே முறைப்படி இன்றைக்கு நாம் நுழைவு. அதிகார எண் 71, அதிகார தலைப்பு குறிப்பு அறிதல். அதிகார பாயிரம், அஃதாவது அரசர் கருதி அதனை அவர் கூறாமல் அறிதல். இது அஃதாவது என்று தொடங்கினால் குறிப்பறிதலாவது என்று விளங்குவீர்கள். நீங்கள் குறிப்பறிதலா என்று சொல்லப்படுவது என்னவென்று சொல்லுகிறார். குறிப்பறிதலாவது பசிங்கள். அஃதாவது அரசர் கருதிய அதனை அவர் கூறாமல் அறிதல். ஒரு தலைவன் ஒன்றை நினைக்கிறான், அவன் நினைப்பதனை அவன் வாயால் சொல்லக்கூடாது, வாயால் சொல்லாமலே தெரிந்து கொள்வது, இதுதான் குறிப்பறிதல் என்கிறார். அரசர் நினைந்த அதனை அவர் வாயால் சொல்லாமலே தெரிந்து கொள்ளுதல். இது மன்னரை சேர்ந்தொழுகருக்கு இன்றியமையாது அகலின் அதன் பின் வைக்கப்பட்டது. இன்றியமையாது என்ற சொல்லை நான் பல தரம் வழங்கப்பட்டிருக்கிறேன். இன்றியமையாதது என்றால் என்ன அர்த்தம் என்றால் அது ஒரு குறித்த விஷயம் இன்றி அந்த விஷயம் அமையாது. ஆகவே குறிப்பறிதல் இன்றி மன்னரை சேர்ந்தொழுக முடியாது என்பதால் தான் மன்னரை சேர்ந்தொழுதலுக்கு பிறகு குறிப்பறிதல் வைக்கப்படுகிறது. அது பற்றி விவரங்கள் சொல்லப்போகிறார். படிப்போம். அதிகார பாயிரம் மறுவாசிப்பு. அஃதாவது அரசர் கருதிய அதனை அவர் கூறாமல் அறிதல். இது மன்னரை சேர்ந்தொழுகற்கு இன்றியமையாது ஆகலின் அதன் பின் வைக்கப்பட்டது. குறள் எண் 701, கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. உரை: குறிப்பு கூறாமை நோக்கி அறிவான், அரசனால் குறித்த கருமத்தை அவன் கூற வேண்டா வகை அவன் முகத்தானும் கண்ணானும் நோக்கி அறியும் அமைச்சன். எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி. எஞ்ஞான்றும் வற்றாத நீரால் சூழப்பட்ட வையத்துள்ளார்க்கு ஓர் ஆபரணமாம். முதல் இதிலேயே ஒரு குறிப்பறிய வேண்டியவனுடைய இயல்பினை சொல்லுகிறார். யார் இந்த குறிப்பறிபவன் என்பதை சொல்லுகிறார். குறிப்பறிதல் என்றால் என்ன என்றும் சொல்லுகிறார். திருப்பி படியுங்கள். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. உரை: குறிப்பு கூறாமை நோக்கி அறிவான். அரசனால் நமக்கு செய்கிற உதவி கூறாமை நோக்கி குறிப்பறிவான் என்பது குறள். பரிமாதலகர் என்ன சொல்லுகிறார்? குறிப்பினை கூறாமல் அறிவான் என்று பிரித்து கொள்ள வேண்டும். அரசன் தன் வாயாலே சொல்லாமல் அவனுடைய குறிப்பை வைத்துக் கொண்டு அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அறிதல். அங்கு பாருங்க, அந்த சொல்லை மாறி போடுகிறான். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் என்பதை குறிப்பு கூறாமை அறிவான் என்று எடுக்கிறார். குறிப்பு கூறாமை நோக்கி அறிவான்,
அரசனால் குறித்த கருமத்தை அவன் கூற வேண்டா வகை அவன் முகத்தானும் கண்டானும் நோக்கி அறியும் அமைச்சன். அதாவது நோக்கி அறிவான் என்று வந்துவிட்டது. கூறாமை குறிப்பு கூறாமை அறிவான் என்றிருந்தால் அரசனுடைய குறிப்பை அவன் சொல்லாமலே அறிதல் என்று வந்திருக்கும், விளக்கம் போதாது. அது எப்படி அரசனுடைய நினைப்பை அவன் கூறாமல் அறிவது என்றால் அந்த நோக்கி என்ற சொல்லை போடுகிறான். நோக்கி என்று சொன்னால் எதை நோக்கி என்று கேட்டால் அரசனுடைய கண்ணையும் முகத்தையும் நோக்கி அவன் என்ன நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுதல். இது மிகப்பெரிய விஷயம். உயர்ந்த பதவிகளுக்கு ஆட்களை தேடுகிற பொழுது இன்றைக்கும் அது பொருத்தம், அது எந்த நிர்வாகமாக இருந்தாலும் உயர்ந்த பதவிகளுக்கு ஆட்களை தேடுகிற பொழுது இந்த குறிப்பறிகிற தன்மை உள்ளவனை தேட வேண்டும். முதலாளி சொல்லக்கூடாது அல்லது ஒரு உயர் அதிகாரி சொல்லக்கூடாது, இவர் இதைத்தான் நினைக்கிறார் என்பதை அவருடைய குறிப்பை வைத்து அறிவது. இது நாங்கள் நிர்வாகம் என்பதை பலவாக படித்திருக்கிறோம். அதிலே வீடும் ஒரு நிர்வாகம்தான், வீட்டு நிர்வாகமும் நிர்வாகம்தான். அங்கே தலைவன் அரசன், மந்திரி அமைச்சன், மனைவி அமைச்சன். ஆகவே இந்த மனைவிக்கும் சரி கணவனுக்கும் சரி குறிப்பிருந்து கொண்டால் தான், ஒருவர் ஒருவர் எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் பல இடங்களிலே சொல்வதுண்டு, ஒரு வீட்டுக்கு நிதி சேகரிக்க ஒருவர் வருகிறார், வந்தால் ஒரு புத்தகத்தை நீட்டுகிறார். அப்பொழுது கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள் என்றால் அந்த பார்வையிலே அந்த 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 நோட்புக்கிலே எவ்வளவு தொகை எழுதலாம் என்பது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விளங்கிக் கொள்வார்கள். இந்த உணர்ச்சி குடும்பம் என்ற நிர்வாகத்துக்கும் தேவை. அதுபோலத்தான் தலைவன் எல்லாம் வாயாலே பேசிக் கொண்டிருந்தால் பிறகு அது சரிவராது. அமைச்சனாக இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் குறிப்பினை கூறாமை நோக்கி அறிதல். நோக்கி அறிதல் என்று வந்துவிட்டபடியால் எதை நோக்கி அறிதல் என்று கேள்வி வருகிறது? கண்ணையும் முகத்தையும் நோக்கி அறிதல். அடுத்தடுத்த குரலிலே அது பற்றி நான் விளக்கம் சொல்லுகிறேன். இந்த கண்ணும் முகமும் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி காட்டிவிடும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் என்று ஒரு குரல் வரப்போகிறது. அதுபோல நம்முடைய மனதுக்குள்ளே நினைக்கிற விஷயங்களை முகம் காட்டிவிடும். கடவுளுடைய இந்த என்ன என்ன சொல்வது, படைப்பு அமைப்பு என்பது மிக ஆச்சரியமான அமைப்பு. கடவுளுடைய படைப்பு அமைப்பு என்பது நாங்கள் அதை விளங்கிக் கொண்டாலே இறைவனுடைய சக்தியை உணர்ந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப இந்த பாதிப்புற்றவன் தன் பாதிப்பையே சொல்லிக் கொண்டிருப்பான் என்பது போல இந்த என்னுடைய விபத்தின் பாதிப்பு அங்கங்கு வந்து கொண்டிருக்கிறது. நடந்த விபத்திலே நான் எனக்கு பெரிய காயங்கையும் ஒன்றும் இல்லை, இருந்த இருக்கையிலே இருந்து கீழே விழுந்து விட்டேன். இப்பொழுது எனக்கு எலும்பு முதலியவை ஒன்றும் உரியவில்லை, ஆனால் ஒரு மாதமாக எனக்கு அந்த வலி இருந்து கொண்டே இருக்கிறது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் எலும்பிலே எலும்பிலே முறிவில்லை, ஒரு மாதமாக இந்த வலி இருக்கிறது என்றால் நான் இதை விளங்க முற்பட்டேன். அப்போ எனக்கு ஒரு டாக்டர் விளங்கப்படுத்தினார், நான் ஆச்சரியப்பட்டேன். ஒன்றும் நடக்கவில்லையே ஏன் வலிக்கிறது என்றால், அதுக்கு அவர் சொன்னார், இந்த உடம்பிலே ஒரு ஒரு இக்கட்டான நிலையிலே எலும்பு தான் எங்களுடைய காவல் பகுதி. இப்ப எப்படி நாங்கள் ஒரு கட்டடம் கட்டுற பொழுது இரும்பு கம்பி வைத்து குங்கிரீட் போடுறோமே, அதுதான் அந்த கட்டிடத்தை தாங்குகிற பகுதி. அதுபோல எலும்புகளை என்கின்ற அந்த இரும்பு கம்பிகளை வைத்து சதை என்கின்ற சிமெண்டாலை அனுப்பித்தான் அமர்த்தித்தான் இந்த உடம்பை கடவுள் படைத்திருக்கிறான். இதுல எலும்பு முறிந்து போனால் எப்படி ஒரு ஒரு பெரிய கட்டிடத்தினுடைய வைக்கக்கூடிய அந்த கான்கிரீட்ல வைக்கக்கூடிய கம்பி முறிந்து போனால் கட்டிடம் பலகீனப்பட்டு உடைந்து போயிடும். அப்போ இந்த உடம்பிலேயும் எலும்பு முறிந்து போனால் அதனுடைய பலம் போய்விடும். அதுக்காக கடவுள் செய்து வைத்திருக்கிற ஒரு ரகசிய ஏற்பாடு என்னவென்றால், எலும்பு முறிய போகிறது என்கின்ற ஒரு ஆபத்து நிலை வருகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எலும்பு வளைந்து விட்டது, இதுக்கப்புறமும் வளைந்தால் எலும்பு முறிந்து போய்விடும் என்கிற பொழுது அதை சுற்றி இருக்கிற தசைகள் என்ன செய்கின்றனவாம், அதற்கு மேலே வளையாத அந்த எலும்பு வளையாமல் இருப்பதற்காக தாம் உருகி போய்விடும். தாம் உருகி போய்விட்டால் அதுக்கு மேலே எலும்பு வளைய முடியாது, அப்ப எலும்பு பாதுகாக்கப்பட்டுவிடும். ஆனால் என்ன ஆபத்து என்றால் தாம் உருகி போனால் அந்த இறுக்கத்தை அது திருப்பி விடுவதற்கு பல நாள் செல்லும்.
அப்போ எனக்கு அதை என்னுடைய டாக்டர் வழங்கப்படுத்தின பொழுது எனக்கு இவ்வளவு நாள் வலிக்கிறது என்று அவர் சொன்னார். அது இறுகிவிட்டது, எலும்பை பாதுகாக்க இறுகிவிட்டது, இனி அது மெல்ல மெல்லத்தான் விடுபடும் என்று சொல்லுகிறார். நான் அப்போதான் நினைத்தேன், கடவுள் எவ்வளவு பெரிய நுட்பமான படைப்பை நமக்கு படைத்திருக்கிறார் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆகவே இந்த நம்முடைய உடல் போன்ற விடயங்களிலே கடவுள் அமைத்திருக்கிற அமைப்பு என்பது பெரிய விஷயமான ஒன்று. குறிப்பறிதல் என்பதற்கு முகத்தையும் கண்ணையும் கொண்டு நாம் நம்முடைய மனதிலே இருக்கிற விஷயத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஒருவனுடைய முகத்தை படிப்பது, கண்ணை படிப்பது என்று ரெண்டு விஷயம் இருக்கிறது. நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வார்த்தைகள் விளை சில விடயங்களை விளங்கப்படுத்தும். அது பெரிய தொடராக சில நீண்ட வசனங்கள் நமக்கு சில விஷயங்களை விளங்கப்படுத்தும். வளர 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 மனிதனுடைய அந்த வார்த்தையினுடைய நீட்சி குறைந்து கொண்டே போகும். அதுக்கு நீங்கள் ரொம்ப தூரம் போக தேவையில்லை. பழைய சினிமா படங்களை பார்த்தால் ஒரு கதாநாயகன் நீண்ட வசனம் பேசுவார். இஞ்சி அழைத்து கொடுத்தாயா, மஞ்சி அழைத்து கொடுத்தாயா, மாச்சனா, மாமானா என்று இப்படி வரிசன. அதுக்கு ஒரு காலத்திலே கைகட்டி விழுந்தது. இப்ப அதை சொன்னா கைகட்டி விடாது, ஏனென்றால் கொஞ்சம் வளர்ந்து விட்டார். இப்போ சுருங்கி 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 மணிரத்தனம் படத்தை பார்த்தால் என்ன சொல்லுறாருன்றதை விட என்றதிலே பொருள் போய்விடுது. என்னென்றால் வார்த்தைகள் சுருங்கிவிடும், சுருங்குகிற தன்மை வரும். அப்படித்தான் சொன்னார்கள், ஏழு எழுத்திலே சொல்ல, ஆறு எழுத்திலே சொல்ல என்று வந்து ஓர் எழுத்து சொல் வந்து பிறகு எழுத்தில்லாத ஓசைகளையும் சொற்களாக்கி இப்படி வருகிற பொழுது திருவள்ளுவர் தான் அதற்கு அடுத்த ஸ்டெப் பிடிக்கிறார். இலக்கண நூல்கள் சொல்லுகிறது, அச்சரங்கள் இல்லாத சப்தங்களும் சில நேரத்திலே பொருள் தரும். நான் இதை முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விருந்தினர்கள் வந்திருக்கிற பொழுது குழந்தைகள் சத்தம் போட்டு விளையாடி கொண்டிருந்தால் அப்பா அவர்களை பார்த்து என்றால் பிள்ளைகள் அடங்கி விடுவார்கள் என்று சொல்லுகிற அந்த உருமலுக்கு அச்சரங்கள் இல்லை, அது ஒரு வெறும் சத்தம், அதற்கும் பொருள் ஆனால் பிள்ளைகளுக்கு விளங்குகிறது, அப்பாவுக்கு பிடிக்கவில்லை. இந்த அளவுக்கு போவதென்று ஒரு முறை இதுதான் ஆக கூடுதலாக சொற்கள் இல்லாத அச்சரங்கள் இல்லாத சப்தங்களும் பொருளாகும் என்கிற பொழுது திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார், அதற்கு மேலேயும் இந்த சப்தமும் வேண்டாம், கண்ணே விஷயத்தை சொல்லும் என்கிறார். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் பகைமை தெரிந்தார் பெறின். இன்னொரு புது விஷயத்துக்கு போகிறார், சத்தம் கூட வேண்டாம், ஒருவன் பார்க்கிற பார்வையிலேயே சில பொருள்கள் உண்டு. அதனால்தான் அனுமன் வந்து சொன்னான், சீதையை பார்த்தேன், அவளுடைய கண்ணை வைத்துக் கொண்டு அவள் கற்புக்கரசி என்று தெரிந்து கொண்டேன் என்கிறான். இது மகாநுட்பம், அதை தெரிந்து கொள்கிறவனுக்கு பெரிய அறிவு வேண்டும். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்கிறான். ஆகவே கண்களை வைத்து தெரிந்து கொள்கிற முறைமை என்பது ஒரு முறைமை. கண் பொருந்தி இருப்பதாகிய முகம் சில உணர்ச்சிகளை காட்டிவிடும், ஆகவே முகத்தை கொண்டு அறிவது என்பது இன்னொரு முறைமை. ஆகவே கூறாமை நோக்கி குறிப்பறிதல் என்பதிலே குறிப்பை கூறாமல் நோக்கி அறிதல் என்று மாற்றிக்கொண்டு, கூறாமல் நோக்கி அறிதல் என்றால் எதை நோக்கி அறிதல் என்றால் கண்ணையும் முகத்தையும் நோக்கி அறிதல். இந்த முகத்துக்கு இருக்கிற சக்தி மற்றைய உறுப்புகளுக்கு இல்லை. மற்றைய உறுப்புகளுக்கு முகம் என்பது எல்லா உறுப்புகளும் பொருந்திய ஒரு இடம், நெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அத்தனையும் முகத்திலே உண்டு. அதனால்தான் அதை கொண்ட அந்த பகுதிக்கு தலைமையானது என்ற அர்த்தத்திலே தலை என்று பெயர் வைத்தார். ஆகவே முகத்தை கொண்டு அறிதல், முகத்தை கொண்டு அறியாத பட்சத்திலே அதை கூட சில பேர் மறைத்து தெரியாமல் அடைச்சி விடுவார்கள். கண்ணை பார்த்தால் உண்மையை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அரசன் என்ன நினைக்கிறான் என்பதை அந்த குறிப்பினை அவனுடைய முகத்தையும் கண்ணையும் நோக்கி அறிகின்ற ஒருவன், அதுதான் கூறாமை நோக்கி குறிப்பறையின் என்று சொல்லுகிறார். அடுத்த பகுதிக்கு போங்கள். எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி, எஞ்ஞான்றும் வற்றாத நீரால் சூழப்பட்ட வையத்துள்ளார்க்கு ஓர் ஆபரணமாம். பூமியை சொல்கிற பொழுது சொல்லுகிறார், நீர் வற்றாமல் இருக்கிற பூமி, அப்படி இருக்கிறபடியால்தான் பூமி பூமியாக இருக்கிறது. அதுவும் இயற்கையினே கடவுளுடைய படைப்பினுடைய ரகசியம். தண்ணீர் என்றால் வற்றி போகிற இயல்புடையது, ஆனால் கடலால் சூழப்பட்ட உலகம் இந்த பூமி இன்றைக்கும் முக்கால் பகுதி தண்ணீர் தான் என்கிறார்கள். அது இருக்கிறபடியால் தான் உலகம் இருக்கிறது. கடல் நீர் நமக்கு பயன்படுவதில்லையே என்று சொல்வோம், கடல் நீர் தான் ஆவியாகி மழையாக நல்ல நீராக பெய்கிறது. ஆகவே இந்த வற்றாத நீர் கொண்ட இந்த உலகம் என்றால் அது என்ன அர்த்தம், அந்த நீர் இருக்கிறபடியால் தான் இந்த உலகம் இருக்கிறது என்ற அர்த்தம். அதுபோலத்தான்
குறிப்பறிகிறவன் இருக்கிறபடியால் தான் நிர்வாகம் சரியாக நடக்கும், அதனாலே தான் உலகம் நிலைக்கும் என்பதை மறைமுகமாக சுட்டுவதற்காக அந்த சொற்பிரயோகத்தை எடுக்கிறார். மாறாநீர் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி, வையத்திற்கு அணி. அணி என்பது ஆபரணம் என்றிருக்கும். அணிய அணிகள் உண்டான் என்று சொல்லுகிறோம். அணி என்றால் ஆபரணம். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் இப்படிப்பட்டவன் தான், அதாவது முகத்தையும் கண்ணையும் கொண்டு அரசன் என்ன நினைக்கிறான் என்பதை அவன் வாயால் சொல்லாமல் அறியக்கூடியவன் தான் இந்த உலகத்திலே, இந்த உலகத்திற்கு ஒரு நகை போல அல்லது ஒரு ஆபரணம் போல சிறப்பு தருகிறவனாக இருப்பான் என்று சொல்லி குறிப்பருகவனுடைய பெருமையை முதல் குரலிலே வகுக்கிறார். அப்படிங்க எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி, எஞ்ஞான்றும் வற்றாத நீரால் சூழப்பட்ட வையத்துள்ளார்க்கு ஓர் ஆபரணமாம். உரை குறிப்பு: ஒட்டுமுடையனாய் எல்லார்க்கும் அழகு செய்தலான் வையக்கு அணி என்றார். ஒட்பம் என்பது உங்களுக்கு முன்படுத்திருக்கிற நுட்பம். ஒட்பம் என்பது நுட்பம் என்கின்ற தன்மையை சொல்லுகிற சொல். நுட்பமுடையவனாக, ஏனென்றால் எது எது முகம் கொண்டு காணுகிற ஆற்றல் உள்ளவனாக இருந்தால் அவன் மதிநுட்பம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நுட்பமுடையவனாய் படியுங்கள். ஒட்பமுடையவனாய் எல்லாருக்கும் அழகு செய்தலான் வையக்கு அணி என்றார். இப்படி ஒருவன் ஒரு ஒரு சமுதாயத்துக்குள் இருந்தால் அவன் மட்டும் அழகு பெறுவதில்லை, அவனால் அந்த சமுதாயமே அழகு பெறும். அதனால்தான் அவன் இந்த உலகத்துக்கே ஒரு ஆபரணமாக திகழக்கூடியவன் என்று சொல்லுகிறார் என்கிறார். குறிப்பும் வையமும் ஆகுபெயர். அதை கவனித்து பாருங்கள். இதுல ரெண்டு சொற்கள் நேரடி பொருள் தரவில்லை என்கிறார், அதுதான் ஆகுபெயர். என்னென்ன சொற்கள் என்றால் குறிப்பு, வையம். வையம் என்பது வையத்திலே இருப்பாரை சொல்லுகிறபடியால் அது ஆகுபெயர் என்று பொருள் நமக்கு புரிகிறது. குறிப்பு என்பதற்கு என்ன உரை எழுதுகிறார்கள்? அரசனால் குறித்த கருமத்தை அப்படின்னு எழுதுகிறார்கள். குறிப்பு என்பது குறித்த கருமத்தை குறித்து நிற்கிறது. குறிப்பு என்ற சொல் குறித்த கருமத்தை என்கின்ற அர்த்தத்திலே நிற்கிறபடியால் இந்த ரெண்டு சொற்களும் ஆகுபெயராக அமைகின்றன என்கிறார். குறிப்பும் வையமும் ஆகுபெயர். வையத்துக்கு என்பது விகாரப்பட்டு நின்றது. எங்கே அந்த அந்த இடத்தை பாருங்கள். வையக்கு என்று வையக்கு அணியின் வரும் வையத்திற்கு என்று வர வேண்டியது வையக்கு என்று வந்திருக்கிறபடியால் அது விகார ஒரு சொல் இன்னொரு சொல்லாக தோற்றம் பெறுவதற்கு விகாரம் என்று பெயர். அதுதான் விகாரப்பட்டு நிற்கிறது என்று அந்த அந்த மொழி அமைப்பை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். குறள் எண் 701 மறுவாசிப்பு: கூறாமை கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி. உரை: குறிப்பு கூறாமை நோக்கி அறிவான், அரசனால் குறித்த கருமத்தை அவன் கூற வேண்டா வகை அவன் முகத்தானும் கண்டானும் நோக்கி அறியும் அமைச்சன். எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி, எஞ்ஞான்றும் வற்றாத நீரால் சூழப்பட்ட வையத்துள்ளார்க்கு ஓர் ஆபரணமாம். உரை குறிப்பு: ஒட்பமுடையனாய் எல்லார்க்கும் அழகு செய்தலான் வையக்கு அணி என்றார். குறிப்பும் வையமும் ஆகுபெயர். வையத்துக்கு என்பது விகாரப்பட்டு நின்றது. குறள் எண் ஆகவே நாங்கள் இன்றைக்கு ஒரு குரலோடு நிறுத்துவோம். குறிப்பறிதலிலே ஒரு குரல் படித்திருக்கிறோம். என்னுடைய குறிப்பை அறிந்து நீங்கள் அதை விளங்குவீர்கள். ஒரு குரல் இன்றைக்கு படித்தாலும் முழுமையாக படித்திருக்கிறோம். அரசனை சேர்ந்து ஒழுக வேண்டியது அமைச்சனுடைய கடமை. அப்படியே சேர்ந்தொழுவது எப்படி என்று சொன்னவர், அந்த சேர்ந்தொழுவதற்கு அரசன் வாயால் சொல்லாமலே அதை உயர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதால் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தை அடுத்து வைத்திருக்கிறார். அடுத்த வகுப்பிலே மற்ற குரல்களை பேசுவோம். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.
உயர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.